Now, Papu, listen here. This is Ruby Teresa. Worksheet 9, Regan. Measurement. இருக்கனவே 10 ப்ராப்ளம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி வி ஹவ் சீன் 10 ப்ராப்ளம்ஸ் இப்போ 11th ப்ராப்ளம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் த ஹார்ஸ் இஸ் டைடு பை அ ரோப் ஆஃப் லென்த் 7 மீட்டர் முதல்ல யூ ஷுட் நோ ஹவு டு ரீட் த ப்ராப்ளம் சின்ன பிள்ளைங்க தானே கத்துக்கோங்க எ ஹார்ஸ் இஸ் டைடு பை அ ரோப் ஆஃப் லென்த் 7 மீட்டர் வேர் In the middle of a big grassland. In the middle of a big grassland. Area grassed by the horses dash square meter. ஒரு குதிரைய புரியுதுங்களா ஒரு ஹார்ஸ என்ன பண்ணிருக்காங்க 7 மீட்டர் எத்தனை மீட்டர் 7 மீட்டர் 7 மீட்டர் செவன் மீட்டர் லென்த்ல இங்க இங்க கட்டிருக்காங்களா மிடில் ஆஃப் த பிக் கிராஸ் லேண்ட் அப்ப என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தானே கட்ட முடியும் புரியுதுங்களா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆணி அடிச்சு ஏதோ ஒண்ணு சென்ட்ரல் ஆணி அடிச்சு கட்டுறாங்க அப்பதானே அதால மேய முடியும் புரியுதுங்களா இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு லென்த் இருக்கணும் அந்த லென்த் தான் 7 மீட்டர்ன்றாங்க இந்த மிடில் ஆஃப் த கிராஸ் லேண்ட் ஏரியா கிராஸ்ட் பை த Horses dash square centimeter. புரியுதுங்களா ஆக்சுவலா இங்க சர்க்கிள் ஷேப்னே குடுக்கல இந்த மிடில் ஆஃப் த கிராஸ் லேண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இந்த மிடில் ஆஃப் எ ரவுண்ட் கிராஸ் லேண்ட்னு கொடுக்கணும் புரியுதுங்களா இங்க என்ன கொடுத்துருக்கணும் ரவுண்ட் கிராஸ் லேண்ட்னு கொடுத்துருக்கணும் நம்ம சர்க்கிளை பத்தி படிக்கிறதுனால நான் இதை கொடுத்துட்டேன் ரைட்டுங்களா அடுத்தது நல்லா கவனிங்க ஏரியா இன்னொன்னு இப்ப இந்த கட்டும் போது குதிரை எப்படி வரும் இப்படி சுத்தி சுத்தி தானே வரும் புரியுதுங்களா புரியலையா ரைட்டா அப்ப என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லா இது ஃபுல்லா மேயுமா மேயாதா இந்த இந்த ஃபுல் ஏரியால இருக்க கிராஸையும் அதால என்ன பண்ண முடியும் கிராஸ் இத வந்து அதால அந்த ஹார்ஸால மேஞ்சுக்க முடியும் இல்லையா கிரேசிங் பண்ண முடியும் அதனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் என்னது பையார் ஸ்கொயர் புரியுதுங்களா இங்க பையில தான் ஆன்சர் இருக்கு சோ டோன்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஃபார் பை இங்க பையில ஆன்சர் கொடுத்துருக்கனால பைக்கு என்ன பண்ண வேண்டாம் நீங்க வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டாம் ஆர் என்னது இது ரேடியஸா இப்ப பாருங்க இந்த ரோப்பு ரோப்போட லென்த் என்னது 7 மீட்டர் அப்ப என்ன பண்ண முடியும் அதை இது பண்ணும்போது நடக்கும்போது இந்த லென்த்துக்கு தான் அதால வர முடியும் இந்த 7 இப்ப இங்க 7 இருந்தா இங்கேயும் என்னதான் இருக்கும் 7 தான் இருக்கும் இங்கேயும் என்னதான் இருக்கும் 7 தான் இருக்கும் சோ இது ரேடியஸ் புரியுதுங்களா அப்ப 7 × 7 பை ஆர் ஸ்கொயர் என்னது பை இன்டூ ஆர் இன்டூ ஆர் அப்ப 7 × 7 7 7 ஆர் 49 இங்க பை இன்டூ 49 வரும் நம்ம என்ன எழுதலாம் 49 பை எதிரி கண்ண எல்லாரும் என்ன பண்ணிருவீங்க தெரியுமா அந்த பை ஸ்கொயர்ட் எழுதிருவீங்க கிடையாது என்னது 49 பை ஸ்கொயர் மீட்டர் 49 பை ஸ்கொயர் மீட்டர் புரியுதடி கண்ணு அதனால பை ஸ்கொயர் கிடையாது 49 பை ஸ்கொயர் மீட்டர் இல்ல அப்படினா எப்படி கொடுத்திருப்பாங்க மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருப்பாங்க சரியா அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்த உடனே 2 பை ஆர் போடலாம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் டாஷ் டைம்ஸ் ஆஃப் தி ரேடியஸ் டாஷ் டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் என்னடி கண்ணு 2π டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் என்னடி கண்ணு 2π டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் மிஸ் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா சாய்ஸ்ல அது கொடுக்கவே இல்லையே மிஸ் ரைட்டா அப்படிதானே கேக்குது மைண்ட்ல கேக்குது ரைட்டா நீ கேக்குறது இப்ப இங்க பாருங்க பை டைம்ஸ் இருந்திருந்தா 2π டைம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இது எழுதி எடுத்துருக்கலாம் ஆனா பை டைம்ஸ் அது கிடையாது ரைட்டுங்களா அடுத்தது 2வும் கிடையாது ஏன்னா 2π டைம்ஸ் அப்ப 6ஆ மோர் தென் 6ஆ ஆனா 6 வரதுக்கு சான்ஸ் இல்ல இப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னா 2 பையோட வேல்யூ என்னடிக்கணும் 3.14 அப்ப என்னது 3.14 போட்டு மல்டிப்ளை பண்ணலாம் இந்த பை இருக்கிற இடத்துல என்ன போடுறீங்க 3.14 2 4 சார் 8 2 1 இஸ் 2 2 3 சார் 6 பாயிண்ட்
அப்ப என்னடி கண்ணு 6.28 னா மோர் தென் 6 தானே எக்ஸாக்ட்லி 6 வராது புரியுது புரியலையா பாருங்க இந்த நம்பர்ல என்ன இப்ப இங்க 0 1 2 3 4 5 6 Yes, 7. அப்ப 6.28 வரும் அந்த 6 க்கு 7 க்கு between between 6 and 7 அப்ப மோர் தென் 6 தானே புரியுதா அப்ப என்ன ஆன்சர் னு கண்ணு நீ கண்டுபிடிச்சிட்டு வீடியோ பாஸ் போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு தான் வெரிஃபை பண்ணணும் புரியுதா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது கேள்வி கேட்கும்போது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது A circle with zero radius is called. நல்லா கவனிங்க சர்க்கிள் வித் ஜீரோ ரேடியஸ் இப்ப வின் சர்க்கிள்னு போட்டாலே என்ன வந்துடும் ரேடியஸ் வந்துடும் அவங்க சொல்லிட்டாங்க எ சர்க்கிள் வித் ஜீரோ ரேடியஸ் இஸ் கால்டு செக்டார்ன்றாங்க செக்டார்ன்றது என்னது எ செக்டார் இஸ் செட் டு பி எ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் எ செக்டார்ன்றது என்னடி கண்ணு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இதுதான் செக்டார் இதுதான் என்னது செக்டார் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் மேட் ஆஃப் த ஆர்க் இங்க இருக்கு ஆர்க் மேட் ஆஃப் த ஆர்க் இத பாருங்க இது ஆர்க் மேட் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் அலாங் வித் த 2 ரேடியை அலாங் வித் இட்ஸ் 2 ரேடியை புரியுதுங்களா அப்ப நல்லா கவனிங்க செமி சர்க்கிள் என்ன ஒரு செக்டாரா எஸ் ஏனா 2 ரேடியை வருது குவாட்டர் சர்க்கிள் குவாட்ரன்ட் இந்த குவாட்டர் சர்க்கிள் ஒரு செக்டாரா எஸ் கட் பை ஏ 2 ரேடியை அடுத்து 3/4 ஆஃப் தி சர்க்கிள் இப்போ இது என்னது இது செக்டாரா எஸ் கட் பை ஏ 2 ரேடியை அலாங் வித் தி ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் சரியா சரியில்லையா ரைட் அப்ப செக்டார் தெரிஞ்சிச்சு லைன் தெரியும் எது லைன் இதுதான் லைன் ரைட்டுங்களா லைன் இஸ் மேட் அப் ஆஃப் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஆன் போத் டைரக்ஷன் கர்வ்ன்றது த கர்வ் ரைட்டா இதுதான் கர்வ் அப்ப பாயிண்ட் அப்ப பாயிண்ட்னா முத என்னன்னு தெரியணும் டிக்கணு என்ன அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் என்னது எ பாயிண்ட் இஸ் ஜீரோ டைமென்ஷனல் என்ன டைமென்ஷனல் இருக்கு ஜீரோ டைமென்ஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஜெக்ட் ஜீரோ டைமென்ஷனல் மென்ஷனல் ஜீரோ டைமென்ஷனல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட் சரி அப்ப மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றோம் ரைட்டுங்களா அப்ப இது என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும் புரியுதுங்களா இட் இஸ் நாட் அ திங் அடுத்த பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது எ பாயிண்ட் இஸ் நாட் அ திங் அது ஒரு பொருள் கிடையாது இட் இஸ் நாட் அ திங் பட் எ பிளேஸ் பட் எ பிளேஸ் ஏன் கண்ணு ஆக்கியபை பண்ணுதா இல்லையா ஒரு பாயிண்ட் டாட்னுவோம் வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் பாயிண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ டாட் அண்ட் நேமிங் வித் த கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட்ஸ் கரெக்டா சோ எ பாயிண்ட் இஸ் நாட் அ திங் பட் எ பிளேஸ் அடுத்தது என்னது எ பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் பொசிஷன் இது ஒரு பாயிண்ட் ஆயிங்க இது மேல ஒரு பாயிண்ட் சொல்லுவோமா இது மேல ஒரு பாயிண்ட் சொல்லுவோமா சொல்லுவோமா மாட்டோமா அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா எ பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் பொசிஷன் என்னடி கண்ணு எக்ஸாக்ட் பொசிஷன் ரைட்டா ஆர் லொகேஷன் எந்த இடத்துல லொகே இப்ப கூகுள் மேப்ல எல்லாம் பாயிண்ட் போட்டு காட்டுதா இல்லையா ரைட் பொசிஷன் ஆர் லொகேஷன் எங்க ஆன் எ பிளேன் ஆன் எ பிளேன் சர்ஃபேஸ் பிளேன் கூட நிறுத்திக்கலாம் ஆன் எ பிளேன் சர்ஃபேஸ் புரியுதா புரியலையா சோ இதுதான் முக்கியம் எக்ஸாக்ட் லொகே பொசிஷன் ஆர் லொகேஷன் புரியுதுங்களா இது எங்க இருக்கு உங்க வீடு எங்க இருக்குதோ ஒரு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோமா மாட்டோமா ரைட்டா புரியுதாடா கண்ணா அப்ப என்னடா கண்ணா ஆன்சரு
ரைட் பாயிண்ட் பாயிண்ட்னு ஆன்சர் தெரியும் பட் பாயிண்ட பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோம் சிக்ஸ்த்லயே படிச்சிருக்கிறீங்க பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் சரியாடா கண்ணா அடுத்தது ரீகன் ஃப்ரம் எ சர்க்குலர் ஷீட் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் புரியுதுங்களா ஃப்ரம் எ சர்க்குலர் ஷீட் ஆஃப் 4 சென்டிமீட்டர் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் இஸ் ரிமூவ்டு புரியுதுங்களா Then the area of the remaining sheet. இப்போ பாருங்க நல்லா கவனி. இப்போ இப்படி இருக்கு. Sheet of radius 4 cm. ரைட்டுங்களா? அடுத்து இன்னொன்னு எடுக்கறோம். ரைட்டா? என்ன சொல்லிருக்காங்க அவங்க? A circle of radius 3 cm is removed. அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இந்த ரேடியஸ் என்னது 3 சென்டிமீட்டர் இந்த ரேடியஸ் என்னது 3 சென்டிமீட்டர் அடுத்து இந்த ரேடியஸ் என்னது 4 சென்டிமீட்டர் இந்த ரேடியஸ் என்னடி கண்ணே 4 சென்டிமீட்டர் புரியுதுங்களா இப்போ இந்த 4 ல இருந்து 3-ஐ நம்ம என்ன பண்ணிரலாம் சப்ட்ராக்ட் பண்ணிரலாம் அப்ப இந்த பாத் இந்த விட்த் நமக்கு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காத சரியா அடிக்கணு இது எவ்வளவு 3 இது எவ்வளவு 4 அப்ப 4 minus 3 இந்த விட் எவ்வளவு அடிக்கணு இப்ப இந்த விட் எவ்வளவு 1 இந்த விட் எவ்வளவு அடிக்கணு நமக்கு 1 ரைட்டுங்களா ஆனா இப்ப என்ன கேக்குறாங்க தி ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் ஷீட் இப்ப இத கட் பண்ணி எடுத்துறோம் என்ன பண்ணிறோம் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் சரியா அப்ப நமக்கு எந்த ஏரியா வேணும் அப்படினு கேட்டிங்னா இத பாருங்க இந்த ஏரியா தான் வேணும் தி ரிங் ரைட்டா ரைட்லியா அப்ப என்ன பண்ணலாம் இது கேபிடல் ஆர் இது என்ன அடிக்கணும் ஸ்மால் ஆர் அப்ப pi r squared pi capital r squared minus pi small r squared will give you the area of the remaining sheet area of the remaining sheet that sheet is nothing but this path this ring புரியுதுங்களா அப்ப pi capital r squared minus pi small r squared புரியுது அடிக்கணும் இப்ப நீங்க தனித்தனியா கண்டுபிடிச்சும் போடலாம் இல்ல காமனா எடுத்து செய்யலாம் பை காமனா எடுத்துக்கலாமா அப்ப இங்க என்ன வரும் கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்ப பை பைக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா அவங்களே அப்ப 3.14 கேபிடல் ஆர் ஸ்கொயர் என்ன அடிக்கணும் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் புரியுதுங்களா 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்ப 3.14 இன்டு 4 ஸ்கொயர் என்ன அடிக்கணும் 4 4 சார் 16 3 square and 9 equal to 3.14 into 16 minus 9 என்ன அடிக்கணும் 7 ரைட்டா என்னது 4 7s are 28 remainder 2 1 7 is 7 7 plus 2 9 3 7s are 21 இங்க என்ன கேட்டிருக்காங்க ஏரியா அப்ப என்ன கொடுக்கணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் 2 மார்க் ஆறதா இது சூஸ்ன்றதுனால இப்ப இது எது கரெக்ட் ஆன்சர்னு தெரியுதா ரைட் அடிக்கணு புரிஞ்சுதா புரியலையா நீ கேட்கணும் மிஸ் ஏமஸ் இந்த வித் கண்டுபிடிச்சிங்க கண்ணு தேவையில்லை கண்ணு இது கண்டுபிடிக்கணும் ஆனா நமக்கு எது அவங்க கேட்டிருக்காங்க அந்த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட்னா எது அப்படின்னா இப்ப இந்த வித்துன்னு வரும்போதுதான் இந்த இடத்துல இந்த பாத் இந்த ரிங் அப்படின்றது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சின்ன பிள்ளைங்கன்றதுனால நான் அதை சொல்றேன் புரியுதுங்களா இப்ப இத கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் மீதி இருக்கும் இந்த சர்க்கிள் என்ன ஆயிடும் ரிமூவ் ஆயிடும் அப்ப இது மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கும் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா அப்ப என்னது இது இதனுடைய இது வந்து இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி ஃப்ரேம் ஆகுதுனால இந்த ஒண்ணு வந்து நம்ம இங்க யூஸ் பண்றது கிடையாது அதுக்கு பதிலாக ஏரியா ஆஃப் த பிக்கர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் சர்க்கிள் ஏரியா ஆஃப் த பிக் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் சர்க்கிள் புரியுது அடிக்கண்ணே புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா 15th ப்ராப்ளம் தி மினிட் ஹேண்ட் ஆஃப் எ சர்க்குலர் கிளாக்
குடுத்துறாங்க பாருங்க இங்க சர்க்குலர் கிளாக் தி மினிட் ஹேண்ட் எதுடிக்கனே மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் மினி ஹேண்ட் ரெண்டு இருக்குது இல்லையா அதுல எது இதுல எதுடிக்கனே மினிட் ஹேண்ட் ஆ வெரி குட் இதுதான் மினிட் ஹேண்ட் இதுதான் என்னது மினிட் ஹேண்ட் ரைட்டுங்களா இதுதான் மினிட் ஹேண்ட் பெருசா இருக்கறதா மினிட் ஹேண்ட் ரைட்டா இந்த மினிட் ஹேண்டோட லெந்த் கொடுத்திருக்காங்க 15 சென்டிமீட்டர் how far does the minute hand move in 1 hour move in 1 hour ஒரு மணி நேரத்துக்கு புரியுதுங்களா 1 hour ஆகும் 1 hour ஆகணும் அப்படினா இந்த minute hand என்ன ஆகணும் கம்ப்ளீட்டா ஒரு ரொட்டேஷன் வரணும் இல்லையா வரணுமா வர வேண்டாமா ஏன் ஏன் வரணும் சொல்லுங்க வெரி குட் 60 minutes equal to 1 hour 60 minutes equal to 1 hour அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது புரியுதுங்களா 1 2 3 4 5 6 7 8 எவ்வளவு வரணும் 60 minutes வரணும் புரியுதுங்களா ஏன் 1 hour ன்றாங்க 1 hour is nothing but 60 minutes அப்ப a complete rotation அப்ப என்னடா கண்ணாது ஏரியாவா சர்க்கம்ஃபரன்ஸா வெரி குட் சர்க்கம்ஃபரன்ஸ் நடிகன சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ரைட்டா என்னது 2 பை ஆர் ஈக்குவல் டு ரைட்டா 2 இன்டு பை இருக்க இடத்துல என்னது 3.14 ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஆர் எவ்வளவு அடிக்கணும் 15 சரியா சரி இல்லையா ரைட்டா இதுல அப்படிதான் இது ஈஸி 2 இன்டு 15 30 30 இன்டு 3.14 அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் மல்டிப்ளை பண்றது புரியுதுங்களா இப்ப இங்க என்னது இந்த 0 அப்படியே இங்க எழுதிறோம் 3 4s are 12 ரிமைண்டர் 1 3 1 is 3 ரைட்டா 3 plus 1 4 3 3s are 9 After how many digits the point should be there? 2 digits. Right? The answer is 94.2. The 0 is not necessary. Yeah, the answer is put down. Puridadi gana rendu same value than 20 nalum, 0.2 nalum, ure value than 94.20 nalum, 94.2 nalum, ure value than. புரியுதடா கண்ணா அதே மாதிரி நீ பண்ணும்போது இந்த டயக்ராம் எல்லாம் இப்படி வரைஞ்சு பார்த்து லேர்ன் பண்ணணும் புரியுதுங்களா இந்த டயக்ராம் எல்லாம் என்ன பண்ணணும் வரைஞ்சு பார்த்து லேர்ன் பண்ணணும் ஹார்ஸ் வரைய தெரியலனாலும் சும்மா நம்மளா கூட ஒரு இது போடலாம் போடலாமா போடக்கூடாது ஏதாவது ஒரு படம் இல்லையா சும்மா ஏதாவது ஒரு படம் மாதிரி போட்டுட்டு இது இல்லையா ஒரு டாட் வச்சு ஒரு 7 சென்டிமீட்டர்னு இந்த த்ரெட்டை மட்டுமாவது 7 மீட்டர்னு சொல்லி ஒரு சர்க்கிள் போட்டு பாருங்க புரிஞ்சுதாடா கண்ணா அதே மாதிரி பாயிண்ட்ஸ பத்தி படிக்கும் போது எக்ஸ்ட்ரா இது சொன்னமா இதெல்லாம் ரீகால் பண்ணி நோட்ல எழுதி வைங்க கேட்டா சொல்ல தெரியணும் ஃபியூச்சர்ல பாயிண்ட்னா இட் டஸ் நாட் ஹேவ் எனி மெஷர்மெண்ட் பாயிண்ட் ஹஸ் நோ லென்த் பிரெத் ஹைட் எதுவுமே கிடையாது அதனாலதான் இங்க என்னன்னு சொன்னோம் ஜீரோ டைமென்ஷனல் மேத்தமெட்டிக் ஃபேக்ட்னு சொன்னோம் பாப்பா கேட்டா மிஸ் ஜீரோ டைமென்ஷனல்னா என்னன்னா டைமென்ஷன்னா என்ன வரணும் ஏதாவது ஒரு அளவு இருக்கணும் இதுல என்ன அது மெஷர்மெண்டே கிடையாது இட் ஹாஸ் நோ லென்த் பிரெத் புரியுதுங்களா அன் ஹைட் எதுவுமே கிடையாது இது அதனாலதான் இங்க என்னன்னு சொன்னோம் ஜீரோ டைமென்ஷனல்னு சொன்னோம் இங்க என்னன்னு சொன்னோம் ஜீரோ டைமென்ஷனல் மேத்தமெட்டிக் ஆப்ஜெக்ட் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டாடா கண்ணா அதனால கரெக்டா செய்யும் தேங்க்யூ